அனைவருக்கும் வணக்கம் மறுமணம் செய்து கொண்ட கௌசல்யாவுக்கு பத்து கேள்விகள் ஒன்று காதல் திருமணம் படித்து செல்வாக்கோடு அல்லது திடகாத்திரமான ஒருவரோடு தான் வரும் என்றால் அது ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தாலும் அது காதல் இல்லை சுயநலம் என்றுதானே பொருள் இரண்டு காதல் சுயநலம் இல்லாதது என்றால் ஒருவரிடம் ஏற்பட்ட காதல் அவர் உயிரோடு இல்லை என்பதால் இன்னொரு வருடம் எப்படி ஏற்படும் மூன்று பெற்றோர் தேவையில்லை என்ற நீங்கள் பொது மேடையில் ஏன் உங்கள் பெற்றோர் பெயரை குறிப்பிட வேண்டும் நான்கு தன் பெற்றோர்கள் கொலை செய்யும் அளவிற்கு தன் மீது பாசம் வைத்திருப்பர் அல்லது கௌரவ குணம் கொண்டோர் என்று நன்கு தெரிந்த பின்னர் உங்கள் சுயநலத்திற்காக ஏன் ஒரு அப்பாவியின் உயிரை பணயம் வைத்தீர்கள் ஐந்து தன் மகளை திருமணம் செய்ததால் சங்கரை கொலை செய்த அந்த பெற்றோர்கள் குற்றவாளி என்றால் தன் தந்தை கொலை செய்வார் என தெரிந்தும் சங்கரின் உயிரை பணையம் வைத்த நீங்களும் குற்றவாளிதானே ஆறு தனக்காக உயிரையை இழந்த ஒருவருக்காக அவரின் மனைவியாகவே ஏன் இந்த ஜென்மம் முழுவதும் உங்களால் வாழ முடியவில்லை இன்னொருவருக்கும் மனைவியான நீங்கள் பெற்றோருக்கும் அந்த சங்கருக்கும் துரோகியாகிவிட்டீர் என்பதை உணர்கிறீர்களா ஏழு உங்களுக்கு செய்த துரோகத்திற்காக உங்கள் பெற்றோருக்கு சிறை தண்டனையும் கௌரவ பாதிப்பும் ஏற்பட்டு விட்டது. ஆனால் சங்கருக்கு நீங்கள் செய்த துரோகத்திற்கு தண்டனையாக மற்றொரு திருமணமா எட்டு காதலித்தவர் இறந்துவிட்டால் காதல் போய்விடும் என்று திருமணம் செய்த நீங்கள் குற்றமற்றவர் என்றால் காதலிப்பவரை வெட்டிவிட்டால் மகளின் காதல் முடிந்துவிடும் என்று நினைத்த பெற்றோர் எப்படி குற்றவாளியாவர் ஒன்பது நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு மட்டும் சங்கரை வைத்து காட்டிய எதிர்ப்பில் பாதி அளவுக்கு தன் பெற்றோரை நினைத்து பார்த்திருந்தால் சங்கர் இன்று உயிரோடு இருந்திருப்பார் என எண்ண தோன்றுகிறதா பத்து கௌசல்யாவிற்கு எந்த சக்தியும் கிடைக்கலாம் ஆனால் சங்கர்கள்தான் படிக்கும் காலத்தில் கௌசல்யாக்களை தேடாமல் தன் பெற்றோர்களை நினைத்து வாழ வேண்டும் என்பதைத்தானே இளைய தலைமுறையினருக்கு உங்கள் திருமணம் வழிகாட்டுகிறது எனினும் नं